இதை பற்றி யாரை பற்றியும் கவலைப்படாத. முடிஞ்சா எங்கேயாவது எப்பயாவது பார்த்துக்கலாம். ஒரே வண்டியில் போகாத, வண்டி மாறி மாறி போ. அந்த பொண்ணு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். விட்டுறாரா வீணா போயிடும். கொஞ்ச நேரம் விட்டுருந்தா குறவுளைய கடிச்சு துப்பியிருப்பான். ஓடுறா ஓடு, இன்னும் அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா தான். அத்தோட உனக்கு சாவு, ஓடு. எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நான் பிறந்தது கூட ஒரு நல்ல மலை நல்லதான்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க. என் லைஃப்பில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுலேயும் இந்த மலை இருக்கும். இன்றைக்கி பேர் அந்த மலை நல்லதாக கெட்டதான்னு எனக்கு தெரியல. நான் கண்டிப்பாக நல்லதுக்காக இருக்கணும். ஏன்னா எனக்காக அங்கே ஒரு பொண்ணு காத்துட்ருக்கு. இந்த சின்ன வயசில்
எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்கணும்? எவ்வளவு சாவு, எவ்வளவு ரத்தம், எவ்வளவு அடி. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நானும் உங்களை மாதிரி சாதாரண குடும்பத்தில் பிறந்த சாதாரணமான பையன்தான். தெரியாம மனசு ஃபுல்லா ரெக்க கட்டி பறந்த நாட்கள். இதான் எங்க அப்பா சேதுபதி. எல்லாருக்கும் அவங்கவுங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடபிள்யூடியில கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன். இதான் எங்க அம்மா தெய்வானு. சரியான டிவி பைத்தியம். ஒரு சீரியல் விடாது. சீரியல் ஏதாவது சந்தோஷமான சீன் வந்துச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். ஏதாவது சோகமான சீன் வந்துச்சு. இதுதான் எங்கள் வீடு. எல்லார் வீட்லேயும் ஒரு ஆசை கனவு இருக்கிற மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு ஆசை கனவு இருந்துச்சு. அது என்னை பற்றின ஆசை, என்னை பற்றின கனவு. எங்கள் அப்பா வெறும் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தான் படிச்சிருந்தார். அதனால் என்னை இன்ஜினியர் ஆக்கி அவர் வேலை செய்கிற ஆஃபீஸ்லேயே சுப்ரீம் போஸ்ட்டில் உட்கார வச்சு பார்க்கணுன்னு அவருக்கு ஆசை. ஆனால் என் பிரச்சனை, எனக்கு படிப்பே சுத்தமாக வராது. இன்னைக்கு கூட மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக செருப்படி தான் விழுவும். ஒரு சீரியல் பார்க்க முடியல, ஒரு சினிமா பார்க்க முடியல, ஒரு நல்லது கிடக்காது போக முடியுதா? இன்னைக்கு வரட்டும் அவரு. இப்பாட்டு அதிதின்னு சொல்லி அவர் வந்து திட்டினாரு. அப்புறம் வீட்டு விட்டு ஓடி போயிருவேன் ஜாக்கிரதை. எங்க போவனாயே? நாலு நாள் சுத்தி தெரிஞ்சுட்டு சாப்பாடுக்கு வழி இல்லைன்னா இங்கேதான் வந்து நிக்கணும். தெரியும்ல நான் இங்க வந்து நிக்கிறேன். நான் போய் சேர்றதே ஒரு ஹோட்டல் கடையில வேலைக்கு சேர்ந்துக்குவேன். அங்கேயே சப்ளையரா இருந்து அப்படியே மேனேஜர் ஆகி ஒழுக்கமா தொழில் கத்துட்டு நம்ம தேவ கோட்டலே வந்து ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறேன். நல்ல துணிமணியை எடுத்து கொடுத்து செலவுக்கு கையில காசையும் கொடுத்து கடன் உடனே வாங்கி நான் இன்ஜினியர் படிக்க வைக்கலாம்னா ஹோட்டல் வைக்கிறான். நம்மள ஹோட்டலு இப்படியே ஆடுறான். ஆடிக்கிட்டே இரு. அந்த கோலங்களை வர்ற ஆதி மாதிரியே ஆக போறியா இல்லையான்னு பாரு. ஆபீஸ்ல நிம்மதியா வேலை பார்க்க மாட்டேன். ஒரு மணி நேரத்துக்கு 10 ஃபோன் பண்றேன். நீங்க நிம்மதியா இருங்க, நான் உங்க மகனோட போராடிக்கிட்டே இருக்கேன். முதல்ல அந்த டிவி கிராமத்தை நிப்பாட்டு. ஒரே அழுக எல்லா வீட்டுக்குள்ள வர மாதிரியே இருக்கு. நான் டிவி பாக்கறதா தெரியுதாக்க? உங்க மகன் எங்க சுத்திட்டு வந்தானு கேளுங்க. இன்னைக்கு மார்க் ஷீட் வேற கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பாருங்க. வந்தா படிக்க மாட்டானா? அவனுக்கு தான் வல்லே நாய் போச்சு. அவனை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு. நீ பெரிய ஐஏஎஸ், நான் ஐபிஎஸ், இதுல அவன் படிக்கலன்னு ஒத்தப்படுறதுக்கு. எங்க அப்பா ஒரு தற்கொலை. நான் ஒரு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் வந்தேன். அவன் டிகிரி படிச்சா போதும். அவன் பிள்ளையோ பேரனோ இன்ஜினியரிங் படிச்சு போறானு. என்ன ஒரு ஆசை, அவன் இன்ஜினியரிங் படிச்சானா நம்ம ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் வாங்கி உட்காரலான்னு பார்த்தேன். அவனால முடியல. படிக்கலன்னு அவனை போட்டு தொந்தரவு பண்ணாத. நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையாப்பா. முதல்ல இருந்தது, இப்பெல்லாம் இல்லடா. உன்னால என்ன முடியுமோ அதை படி. இல்லப்பா, நான் படிக்கிறேன்ப்பா. ஆனா அந்த மேக்ஸ் தான் மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது. அந்த கர்மத்துல 4 தடவை ஃபெயில் ஆகடா, எல்லாம் சரியா போகும். படிப்பு வரலன்னா 4 கொட்டு கொட்டி படிக்க வைக்கிறத விட்டுபுட்டு புத்திமதிய பாரு. சேர்மதி, எங்க குடும்பத்தோட கிளம்பிட்டீங்க? ஏதோ புக் வாங்கணும்னு சொன்னா அதான் கிளம்பி. அப்படியே வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கா? நல்லா இருக்கப்பா, நல்லா பேசிக்கிட்டுங்க. என்ன பாய் அப்படி படிக்கிறா? சுமாரா தான் படிக்கிறேன். இல்ல இனிமே நான் நல்லா படிப்பேன். அப்படியே சதுர் வந்திருக்காப்ல. நீ ஏதோ புக் வாங்கணும்னு சொன்னல, போ. எல்லார் வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இந்த கதிர் ரொம்ப மோசமான ஆள், ஊரே பார்த்து பயப்படும். ஒரு நாள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஜாகிர் பையனு, அவருக்கும் இந்த கதிர்க்கும் ஏதோ பிரச்சனை. நடு ரோட்டில் கத்தி வச்சு குத்தி கொண்டுட்டாங்க. அப்பா தான் கண்ணில் பார்த்த சாட்சி. இல்லைண்ணா, 10-15 வருஷமாக பழகிருக்கோம். ஒன்றும் ஒன்றா வேலை பார்த்துருக்கோம். கண்ணில் வேற பார்த்துட்டேன். எப்படின்னா போய் சொல்கிறது தப்பில்ல? தப்பு தான், ஆனால் அவங்க தப்பான ஆளாக இருக்காங்கல்ல. நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கலண்ணே, எப்படின்னா சொல்ல முடியும்? சரி, பார்த்து இருந்துக்குங்க.
வரமா, மழை வர மாதிரி இருக்கு, பார்த்து போங்க. இந்த ஆறு மாசமா அப்பப்போ வந்து மிரட்டுவாங்க, அது மாதிரி தான் இதுவும் நினைச்சேன். அண்ணா என்னாச்சு? ஒத்து வர மாட்டேங்கிறார் அவரு. புரியல அவனுக்கு, புரியல. அப்படின்னு சொல்கிறதுக்கோ படிக்க வேணாம்னு சொல்கிறதுக்கோ எங்கள் அப்பாவும் இல்லை. மொத்த ஊர் நின்று வேடிக்கை பார்த்துச்சு, ஆனால் யாரும் எதுவும் கேட்கல. ஏன்னா அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இதை பண்ணணும்னு தோணுச்சு. வசிக்குதா? வசிக்கும் வசிக்கும். ரெண்டு நாளில் அப்படியே சுண்டி இழுக்கும் வயிறெல்லாம். ஓ, வீட்டுக்கு போய் உங்க அப்பா போட்டோ இருந்தா எடுத்து வச்சு கேளு. என்ன அப்படி பண்ணேன்னு கேளு. ஓ அண்ணா, கத்தி வச்சிருக்கானே என்ன? என்ன இந்த பய கத்தில குத்திட்டான்? போலீஸ் என்கொயரி இருக்கா சார். 15 நாள் ரிமாண்ட். ஜெயில். இந்த 19 வயசுல பார்க்க கூடாத இடம், பழக கூடாத மனிதர்கள். என் லைஃப்ல எல்லாமே மாறி போச்சு. இன்னைக்கு தேதி 15. என் காலேஜில் நான் ஃபுட்பாலில் ஜெயிச்சதுக்கு என் பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இருப்பாங்க. என் வாழ்க்கை என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருச்சு. சக்தி. சட்டை கழுற. கழுற என்ன? பேண்ட கழுற. அவர் அவர் கூச்சப்படுறியா? கூச்சப்படுறியா? சொல்றேன்ல, அவர வேண்டாம். அவர அவர கழுற வேண்டாம். கழுற கழுற வேண்டாம். எந்திர கழுற. கழுற எந்திரா. எந்திராண்டா, எந்திராண்டா, ஓடாண்டா, ஓ ஓடல.
இங்கே எவ்வளோ சத்தம் வந்தாலும் ரத்தம் வந்தாலும் நின்று பார்க்கறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ யாருமே இல்லைன்னு தான் நினச்சேன். அந்த நாலு பேரை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன பயலாக இருக்கான்டா, வசமாக அடிச்சிருக்கானுங்கடா. நைட்டு ஃபுல்லாக இவன் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பாவம்டா, கொக்கி பழனி எப்போ தான்டா அடிச்சிருக்கான். எப்போ சப்பையாக பார்த்து அடிச்சிருக்கான். நம்ம கிலோ ஒரு நாள் மாட்டோம். அப்போ பாரு. ஏய் என்ன பார்க்குறீங்க, போடா. ஏய் போடான்ற இந்த பசங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரியல. அடிக்கடி ஜெயிலுக்கு வந்துட்டு போற பசங்க, நிறைய கொலையெல்லாம் கூட பண்ணியிருக்காங்களாம். இவங்களுக்கு போலீஸை பற்றியோ அதை பற்றியோ கொஞ்சம் கூட பயம் இல்லை. இவங்க கூட சேரணுமா சேரக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இவங்க தான் எனக்கு பாதுகாப்பு. அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன் ஏ ராசாத்திக்காக. எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்குறேன், கண்ண மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். ஏய் பட்டு வேட்டி கட்டி இருக்கு, அது மேல மஞ்சள் தான் ஒட்டி கிடக்கு. ஏய் என்னடா பாட்டு வர்றா? இந்த ஆளுக்கா பயந்தா? இந்த ஆளுக்கெல்லாம் பயப்படாத, உட்காரு. அப்புறம் எட்டையா ரெண்டு நாள் ஆளையே காணும். டேய் உன்னை பர்றான்னு சொல்றேன்டா. என்ன எட்டையா இதுக்கு போய் கொச்சுக்கிற, வீட்டில் விசேஷமா? நேரம்டா நேரம். ஏண்டா இந்த வயசுல தலைக்கு பத்து பத்து கேஸ் வச்சிருக்கீங்களே, உங்க வாழ்க்கையில என்ன ஆகுறது? ஒரு வேலை வெட்டி பார்த்து பழைக்க கூடாதா? வேலை வெட்டிக்கு போய் என்ன சம்பாதிக்க போறோம்? உனக்கு என்ன சம்பளம்? மாசம் உள்ள உள்ள சுத்தின ஒரு 7000 தருவாயில. நாங்க ஒண்ணு பண்ணா போதும், 10000 மேல வாங்கியிருக்கோம் தெரியுமில. ஏண்டா காசு பணத்துக்காக ஒரு உயிரை பதவதைக்க கொள்றீங்களே, பாவம் இல்லையாடா? ஞாயிற்றுக்கிழமை ஆனா கறி தின்றதுக்கு நீ ஆடு கோழி அறுக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான். பணத்தை விடியட்டையா, ஆளை பார்த்தா ஒரு பயம் வரணாமா? நேற்று அந்த பயில போட்டு அந்த அடி அடிச்சாங்களே, யாரா கேட்டீங்களா? என்ன அடிக்க சொல்லுங்க பார்க்கலாம், சும்மா ஒரு அடி அடிக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீ பிசி தானே, கையில் லத்தி வச்சிருக்கல, இங்கே ஒரு அடி அடி பார்க்கலாம், சும்மா ஒரு அடி அடி பார்க்கலாம். எங்கே போனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, தேடி வந்து சங்கம் அறுப்போம்ல, சும்மா வருமா பயம்? நாலஞ்சு பண்ணா தானே பயப்படுறீங்க? கிளம்பு கிளம்பு, பென்ஷனை கிளப்பாதியா, போயா போ போ கிளம்பு. தலை எழுத்துறா. நம்பர் 115 தென்கரை கழிவுண்ட கருப்பையா. ஒரே வயித்த வழியா கசு சேர்க்கையா? சீக்கிரம் வர சொல்லுப்பா, அவன் பொண்டாட்டி அன்னக்குடி வந்திருக்கு. ஐயா
வீட்ல இருந்து கறி சமைச்சு கொண்டு வந்திருக்காங்கயா, உள்ள விட மாட்டேங்கறாங்க. வீட்ல இருந்து செஞ்சு கொண்டு வரதெல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாதுப்பா. சரி சரி, அதை கொடுத்துட்டு போ. நம்பர் 941 ரமேஷ் மலாந்து வரவும். என்னடா ஐயா, பெரியவளுத்து பாண்டியங்களை பார்க்க மண்ணு போட்டிருக்காரா? அதெல்லாம் ஒண்ணும் போடல, போங்க, வந்தா கூப்பிடுவான். குதிரை குளிப்பாட்டி வெள்ளசாமி கூட படிச்சவங்க 4 பேர் வந்திருக்காங்க. குதிரை குளிப்பாட்டுறவங்க எல்லாம் கூப்பிடுறீங்க, எங்கெல்லாம் கூட மாட்டீங்களா? எப்ப டேபிள் போட்டு உட்கார்ந்தாலும் உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு, போங்கடா. தெரியும் அவெல்லாம் இப்பெல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சா நானும் சொன்னேன். எல்லாம் இவனை சொன்னோம். அவன் கழுத்துல கச்சி கட்டிட்டு நைட்ல கண்ணாடி போடுமே தெரியும். அவன் எவ்வளவு பெரிய ஃபாடா பண்ணிட்டு. ஏ இருப்பா, வருவான்டா அவன். அவன் பெரிய பெரிய வக்கீல் கீழ் பார்க்க போயிருப்பான்டா. வருவான்டா அவன். வருவான்டா சாமி, வருவான். நல்லா வந்து வாயில வாழைப்பழத்தை வைப்பேன், நம்பிக்கிட்டே இருங்க. இல்ல தலை எழுத்து வந்து சேரானு பாரு. இன்னும் உள்ளே எவ்வளவு நாள் தான் சுத்துறது. ஜெய சைக்காரு செட்டு, ஒரு பஃப் இருந்தா குடி செட்டு. ஏன் பஃப், ஃபுல் சிகரெட்டே குடி. குடி செட்டு, ரொம்ப நல்லா இருக்கும் செட்டு. இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்க உன்ன போய் உள்ள பிடிச்சு போட்டிருக்கேன் செட்டு. ஏன் உனக்கு சிகரெட் சப்ளை இல்லை? மனு போட்டு ஒரு 8 வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. அப்புறம் எங்கிட்ட செட்டு சீட்டு கிடைக்கும். ஏன், என்ன கேஸ்? மடார், ரெட்டை கொலை, கர்மத்தூர் நர் ரோட்ல வச்சு சும்மா மடார்னு போட்டோம்ல. போன மாசம் தினந்தி 16 பேப்பர் எடுத்துப்பா. சும்மா நம்ம கேஸ் அனல் பறக்கும். மடார் பண்ண நீ? ம், மை மை ஃப்ரெண்ட், ஆல் டீம் ஒர்க். மடார் பண்ணிருக்க பின்ன எதுக்கு உனக்கு சிகரெட் சப்ளை இல்லை? தப்பு தப்பு. நான் ஒரு சாதாரண ஸ்மக்லிங் கேஸ், எனக்கே என்ன சப்ளை ஆகுது தெரியுமா? நீ மர்டர் பண்ணியிருக்கே, உனக்கு எவ்வளோ கிடைக்கணும்? வெரி பேட். தமிழ்நாட்டில் தொழிலுக்கு மரியாதை கிடையாது. இதை நீ எங்கள் ஊரில் வந்து பண்ணியிருந்தே, அங்கே நீ தான் விஐபி. செட்டு, எந்த ஊர் செட்டு? மும்பை, ஜில் ஜில் சிட்டி. உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் அங்கே ரொம்ப டிமாண்டு, உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கோ. பார்த்திருக்கியா, 18 இயர்ஸ் கேர்ள்ஸ், பஃபு, டான்ஸ், கார், நான் இங்கு பக்கத்தில் குயினு, கையிலே கண்ணு. இதை விட வேற என்ன வேணும் லைஃப்ல? என்ன செட்டு சத்தியமாக சொல்றியா? நடுமண்டல மயிலாம் நட்டமண்டு இருக்கு செட்டு. என் சைஸுக்கு இதெல்லாம் கிடைக்குமா செட்டு? சைஸு முக்கியம் இல்லை, பண்ற மேட்ரு தான் முக்கியம். செட்டு, நீ எனக்கு சீட்டு மட்டும் கொடுக்கல, என் வாழ்க்கைக்கு விளக்கே ஏற்றி வச்சுட்ட செட்டு. இன்னிலேருந்து என் குலசாமி கருசாமி இல்லை செட்டு, செட்டு சாமி தான். ஆண்டு, இது என்னமோ வேலைக்கார மாதிரி தெரியல. பாண்டி போய் வரப்போறதும் இல்லை, நம்ம இங்கேருந்து போக போகிறதும் இல்லை. இருக்க கேஸ்லாம் ஊட்டி திட்டி நம்ம லைஃபை போட போகிறாங்க. செட்டு சொன்னால் நம்ம ஆளுகளுக்கு பாம்பேல நல்ல மவுசான், கிங்கு, குயின், காரு, கன்னு எல்லாம் இருக்கான். சீரியஸாக சொல்கிறேன், இங்கேருந்து தப்பிக்கிற வழியை பார்ப்போம். அவ்வளோதான் நான் பாண்டி பயல்களுக்கு ஃபோன் போடு. என்ன ஒரு ஆள்னா அவன்கிட்ட போயிட்டு சரி என்னாச்சுடா, என்ன என்னாச்சுடான்னு ஒன்னாச்சுடான்னுட்டு தலைக்கு 15,000 மணிக்கு 2 30,000 ஸ்பாட் பேமெண்ட்டுன்னா இன்ன வரைக்கும் ஒரு 5 தரல. அவனு போய் ஃபோன் போட சொல்லிட்டு சிக்கிதுரா.
டேய் நான் கிட்ட தண்ணி ஊத்தடிச்சேன். ஏய் பவமான மலையரா குடல வந்துச்சா அப்புறம் அப்புறம் உனக்கு என்ன ஆட்டா பீரா? இல்ல எனக்கு எதுவும் வேணாம். சும்மா சாப்பிட்றா. எங்க அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது. எந்த பண்ணுதான் குடிக்கிறத பிடிக்கும்? எங்க அப்ப நான் நல்லா குடிச்சு நல்லா வாழ்றாமே சொல்லியா விட்டேன். சும்மா சாப்பிட்றா. ஏய் அவன் தான் வேணா வேணான்றல எதிர அவன சும்மா தொலை பண்ற. நீ என்னையா இவ்வளவு பெரிய பைப்ல வளர்ந்துருக்காப்ல சூது ஆசிரியனாமா? நான் நல்லா கிட்ட தெரிஞ்சுக்கணும்லையா? நீ என்னையா வேலைய பாரியா போயா? ஒண்ணுமே இல்ல சப்ப மேட்டர் என்ன இப்ப பாரு ஜுஜிப்பி இப்ப பாரு சும்மா சாப்பிடு சும்மா சாப்பிடு எல்லாம் ஒன்றும் ஆகாது நான் தான் இருக்கணும் சாப்பிடு குடின்றேன்ல குடி எல்லாம் ஒன்றுமே ஆகாது குடி குடி ஏய் என்ன பண்ற ஒன்றுமே இல்லை இங்கே பாரு ஆச்சா பார்த்ததில்ல ஒன்றும் ஆகாது சாப்பிடு லைட்டாக வாட வரத்தான் செய்யுங்க அப்புறம் மூக்கை பிடிச்சிட்டு சாப்பிடு சும்மா சாப்பிடு என்ன பண்ற இல்ல வேண்டாம் கவனி இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க என்ன பாண்டு ஏற்கனவே மூணு ரவுண்ட் ஆயிடுச்சு இனிமேல் டீவனை கையில பிடிக்க முடியாது ஒண்ணுமே இல்ல இதுல நான் சொல்லி தரேன் பார் சாப்பிடு சாப்பிடு இல்ல எனக்கு வேண்டாம் நீ வேலைக்கு ஆக மாட்ட டேய் டேய் என்னடா பாத்ரூம் போறோம்ல பாத்ரூம் இங்கிட்டு இருக்குடா தெரியும்டா நீ பெரிய ஆளா விடுறா நாய கால பாத்துக்கலாம் சரி பிரி சாப்பிடும் என்னடா என்னாச்சு எதுக்குள்ள வந்த என்னாச்சு எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் ரோட்ல கார விட்டு ஊரே நின்னு பார்த்துச்சு கத்தி எடுத்துட்டு போய் நின்ன எடுத்து ஜெயில வந்து போட்டான் எங்க அம்மாவுக்கு ஒரு குக்கர் சூடு போட்டா கூட தாங்க மாட்டேன் ஒரே ரத்தம் சரி விடுறா சாப்பிடு வந்துச்சா தூக்கிலாமா அவனை தூக்கும் கால 9 மணிக்கு அங்க சாவு Hey!
வா 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 இரு வா 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 இரு 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 அவன் வந்தா 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 இரு இரு வா 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 வாடா வாடா டேய் வாடா இந்தா புடி 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 இந்தா புடி போடா வாடா டேய் பாக்குற புடி போடா 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 சுருவே அம்மா பாப்பா இருக்கு போடு போடா அவன போடு கடிர போட்டாங்க சார் அப்படியா யாரையா போட்டது யாருன்னு தெரியல சார சின்ன சின்ன பசங்களா இருந்தாங்க சார இந்த மாதிரி பசங்க தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறது எங்க போய் தொலைஞ்சானுங்களோ மத்திய சிறையில் இருந்து விசாரணை கைதிகள் 5 பேர் தப்பி ஓடினர் கொடுக்கு ராதாகிருஷ்ணன் தலைமையில் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக வலை வீசி தேடுகிறார்கள் ஹலோ என்னடா தம்பி ராதாகிருஷ்ணா நம்ம கேள்விப்பட்டேன் வலை வீசி தெரியாம எங்களா முதல்ல கோவத்தை குற ஏன் இவ்வளவு கோவப்படுற அப்ப நாங்களா ட்ரெண்ட்ஸ்னாலும் என்ன ஆறுது இன்னும் அரை மணி நேரம் தான் ஜாதகம் அட்ரஸ் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ண போறேன் டேய் அங்க புத்திர புத்திர இங்க வந்து விட மாட்டீங்க அண்ணே என் மாமா போன் பண்ணுவாங்க கேட்டா அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்க சொல்லுங்க இந்த கால் எங்க இருந்து ட்ரேஸ் பண்ணியா ஹலோ உன் மாப்பிள்ளைங்க தானே உன் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க சரி வண்டி திருப்பியா வீட்டுக்கு கொடுக்கு ராதாடா சொல்லி வை உனக்காண்டிதான் விட்டுட்டு போறோம் இல்ல அறுத்துருவோம் ஏய் வாங்கடா சட்டு
தப்புதான எனக்கு யாருக்கு போந்தோம் எங்க போந்தோம் தெரியாம வெப்பளம் தெரியும் போது மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல சுத்தி நின்னேன். எல்லாம் அடிப்பானுங்க. சின்ன பையன்ல நிறைய வேலை சொல்லுவானுங்க. எல்லாத்தையும் செய்வேன். யாரை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். இப்படிதான் ஒரு நாள் சம்பளம் 5 ரூபா வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல பத்து நின்னேன். ரெண்டு வந்து நெஞ்சிலே மிரிச்சு காசை தும்பிட்டாங்க. நைட்டெல்லாம் ஒரே வலி, வச்சு குடும்பமுள்ள பயங்கரமாக தான். நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க, யாரும் எதுவும் கேட்கல. நைட்டெல்லாம் அழுதுட்டே இருந்தேன். மறுபடியும் வந்தானுங்க. வந்துச்சு பாருக்கோ பக்கத்தில் இந்த சோரா பட்டில் எடுத்து மண்டையில வச்சிட்டேன். செத்துறானுங்க. விட்டு விட்டே அந்த பொண்ணத்துக்குடியே பார்த்துருந்தேன். அப்போ போச்சு பயம். நியாயம் தருமெல்லாம் ஒன்றும் இல்லை, காசு கொடுத்தா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்தான். நம்ம ஜாலியாகுமா அவ்வளோதான். ஏய், இந்த கதையெல்லாம் ஏன் அப்படின் போய் சொல்லிட்டு இருக்க? சீக்கிரமா பாம்பே போனோமா, 4 பேர்த்த போட்டோமா, சந்தோஷமா இல்லாம கிளம்பியா? சரி, இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு? நாங்க கிளம்புறோம். ஊர் பக்கம் போயிடாத, மாட்டிப்ப. தூரமா யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? யாராவது இருக்காங்களா? போகிற இடம் இல்லாம வேற வழி தெரியாம நான் உங்க கூட சேர்ந்து போனேன். டிக்கெட், டிக்கெட், டிக்கெட் எடுத்து வித்த விட்டா இக்கடா. எவரு வீர குரூப்பா? சார், மேல வெஹிக்கிள்லாம் சார், டிக்கெட் எடுக்காம வந்துருப்போம். ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் டிக்கெட், நீக்கு ஏசி கம்பார்ட்மெண்ட் காவல். ஏசி கம்பார்ட்மெண்ட் வெக்கா இருக்கு, நீங்க வந்து படுத்து சார். வெக்கா உண்டா? வெக்கா நீக்கு ஏசி கம்பார்ட்மெண்ட். இக்கட இதான் ஏசி கம்பார்ட்மெண்ட். டப்பேத்ரா, 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 டப்பேத்ரா.
வேற உண்டாரா எவரு மீருதான் எக்ரூப் லீடரா டபெத்து காசை கொடுத்துட்டு பாம்பேல போய் இறங்கிட்டோம் தேவையில்லாம ஏய் அதுக்காக அடி வாங்க சொல்றியா இரு பஸ் பிடிச்சிக்கலாம் எந்த ஊருன்னு ஒரு இடமே தெரியலடா என்னங்க இது எந்த ஊர் ஏமி ஏமி ஏண்டா இருடா இது எந்த ஊர் ஆந்திரா ரேணுகுண்டா ரேணியுண்டாவா அவனு பங்கர்டா ஞாபகம் இல்ல வேலூர் ஜெயில மீட் பண்ணமே அனந்தபுரி போர் மர்டர் கேஸ் ஞாபகம் இல்ல ஏய் பங்கர் நீயாயா நேரது பாம்பே போணுமியா நல்ல பஸ்ஸா பார்த்து ஏத்தி விடு பாம்பே வா நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க அவ்வளவு சீக்கிரமா விட்டுறோம்னா என்ன எங்கேயோ போக புறப்பட்டு எங்கேயோ இறங்கி அந்த பசங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அப்போ என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒருத்தரை ஒரு சங்கடமான சூழ்நிலையில் நான் சந்தித்தேன் ரா என்ன பிடிக்கலையா ஏய் ஒன்னொன்னும் பண்ண மாட்டா தெரியுமா சிரஞ்சீவி உங்க ஊர் ரஜினிகாந்த் மாதிரி மெகா ஸ்டார் டான்ஸு ஃபைட்டு சூப்பர் சரி நான் கிளம்புறேன் கேட்டா சொல்லு நல்ல கம்பெனி நீ இல்லைன்னா காசு தரமாட்டா ரேணுகுண்டா ஸ்பெஷல் யோ நீ வரையா ஏன் அவங்கிட்ட விட்ரா சார் எவ்வளவு கட்டல தெருல சொல்றாங்க சார் கிடைச்சா அவங்களே மருந்து வச்சு கொண்டு சொல்றாங்க சார் அவனுங்களை ஏன் கையால கொல்லணும் ஒரு 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 குழு போதீங்க அவனுங்களை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன் வேணியா வேணும் அவங்க எனக்கு வேணியா
இங்க எந்த பயமும் இல்ல, எந்த டென்ஷனும் இல்ல. போலீஸ் இல்ல, மிலிட்டரியே வந்தாலும் ஒன்னும் செய்ய முடியாது. உங்களுக்கான எல்லா விஷயங்களும் இங்க வந்து சேரும். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நாங்க இங்க இப்படி தங்கி இருக்கும் போதுதான் நான் முத முத அந்த பொண்ணு பார்த்தேன். எங்க அம்மா அப்பா சாவுக்கு பிறகு சந்தோஷமே இல்லாம இருந்த எனக்கு கிடைச்ச முத சந்தோஷம். எனக்கு
பசங்க வந்திருக்காங்க, நல்ல வேலைக்காரங்க. நம்ம சேது மற்ற பசங்களை வச்சு தூக்கிடலாமா? இல்லை தான் உங்களுக்கு வாங்கி தட்டுமா? உங்கள் பசங்களுக்கு வாங்கி கொடு. பசங்க பார்க்க தான் அப்படி, மற்றபடி வேலையிலலாம். ஏய், நம்ம செய்கிறது சாதாரண விஷயமா. மாட்டினா கூண்டோட போக வேண்டியதான். என்னமோ ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு வந்து போட்டுடலாம் செஞ்சிடலாங்கிற அனுப்பிச்சு விடு. ஓகே சார். யார் அது? சர்தார் என் பாஸ், என் குரு. இந்த பங்கர் விஷ் பண்ணுற ஒரே ஆள். நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே அவர் தான். லோக்கலில் ஒரு சின்ன பிரச்சனை, அவன்தான் சேது. பாலிடிக்ஸில் கொஞ்சம் பவரான ஆள், அதான் ஆடுறான். கொஞ்சம் நல்லாவே அவனுக்கும் நமக்கும் முட்டிகிட்ருக்கு. அதான் உங்களை வச்சு தூக்கிடலாமான்னு கேட்டேன். சர்தார் பயப்படுறார். அதுவும் கரெக்டு தானே? இது ஒன்றும் உங்கள் ஊர் இல்லை அறுத்துட்டு போகிறதுக்கு. ஆந்திரா கேள்விப்பட்டிருக்கல, பாமு ஃபேக்ஷன் சொல்லலாம். ஓகேடா, கிளம்புறேன். பார்ப்போம். எங்கே பார்ப்போம்? முன்ன மாதிரி இருந்தால் திருச்சி, சேலம், வேலூர்னு பார்த்துருந்தோம். இப்போல்லாம் மேலே போக போகிறோம். தீகா ஜெயிலு, பாம்பே ஜெயிலுனு. அந்த பக்கமாக வந்தேனா, வா மீட் பண்ணலாம். என்ன? யாரா அவன்? மேலே நின்று சின்ன பசங்க, ஐஸ் அப்புறம் பசங்க வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு சொல்கிறான். நம்மளை பற்றி நேராக தெரியும் அவனுக்கு? அதுக்கு அவன் பேர் என்ன சொன்னான்? சேது. சுத்தம் thank you.
ஐசா சாப்பிட சொல்றியா? சாப்பிடுறோம் டேய். இந்த குச்சியை கொண்டு போய் கொடு. அவன் காது உடையட்டும். யாரா அந்த பசங்க? கோன் சாலா கோனே எலோ ஜாவ பேக்கில கேவ் சேது 14 வருஷம் இதுவரைக்கும் ஏழு தடவை அட்டன் பண்ணிருப்போம் தப்பிச்சிட்டான் இப்போ கூட என்னால நம்ப முடியல நாலு பேர் சேர்ந்து பிடிச்சாலே அவனை பிடிக்க முடியாது நீங்க எப்படிரா சத்தியமா சொல்லுங்க நீங்க தான் போட்டீங்களா இல்ல வேற யாராவது போட்டு குச்ச மட்டும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா எப்படிரா போட்டீங்க வண்டி ஏண்டா வண்டி நிறுத்த சொல்றேன் வண்டி திருப்பிட்டு வா போ எதுக்குடா நீ போய் திருப்பிட்டு வா சொல்றேன் போன போடியா ரேணி குண்டாவுக்கு ஹலோ நமஸ்காரம் ரேணுகுண்டா போலீஸ் ஸ்டேஷன் ஒரு மர்டர் கேஸ் விஷயமா மர்டரா எக்கட விஜயபாபு குருப்பா பேசுறாரா என்ன பேர் சார் யோ யார் யா நீ பிசி கோட்டேஸ்வரா சார் யார் யாரும் இல்ல ஹலோ நான் திருமங்கல இன்ஸ்பெக்டர் ராதாகிருஷ்ணன் பேசுறேன் செப்பட்டி சார் போன மாசம் 15ஆம் தேதி ரேணுகுண்டால ஒரு மர்டர் நடந்துச்சு சேது politician national party ஆந்திராவே அதிருதி சார் மீக்கு தின்லயே இன்குயரி இல்ல மதுரையில இருந்து அஞ்சு பசங்க எஸ்கேப் ஆயிருக்காங்க மோர் ஆர் லெஸ் அந்த மர்டர் அவங்க பண்ற ஸ்டைல்லே இருந்தது அதான் குர்ராட்ல
ஆந்திரா சார் இது. ஏன் மாட்டாட்டுனார் சார்? நானிக்கு அந்த இக்கட சான்சே லேது. சார், நான் சொல்றது. லேது சார். ఈ కేస్ ని వేరే వేరే యాంగిల్ లో ఇన్వెస్టిగేట్ చేస్తే ఉంటాం. ఎనీవే మీరు చెప్పినట్టు నడుస్తానికి ఛాన్సే లేదు. పసంగ కలంబరంగ పసగల హోల్డ్ పన్న పాతా సాధారణలకు మరి తెలియల இப்போ பண்ணது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. இன்னொன்று பண்ணுவோம், பெருசாக பண்ணுவோம். நம்ம ஏரியாலே தங்க வை, வெயிட் பண்ண சொல்லு, வேணுங்கிறத செஞ்சு கொடு. ஏய் பங்கரு, விளாட்றியா? பாம்பே போகணுமியா? பல கனவுகள் இருக்கு. சும்மா உனக்காண்டி தான் ஒன்று செய்யணும் தான் செஞ்சுட்டோம்ல. ஏய் கிளம்புவோம்யா. ஏய் சர்தார் பெரிய ஆள்டா, என்ன கட்டாலும் செய்வான். ஒரே ஒரு தடவை டைமிங்ல என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவான்டா. ப்ளீஸ்டா சொல்லுடா. ஏய் ப்ளீஸ். ஆமா டே, புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. பாம்பே வீட்டு கூப்பிடுறா, ஒரு ஈம்பே வீட்டு போடுற போ போ. சொல்லி இருக்கா? லே லேது சொல்லி, நான் கர்த்தங்காரா. எல்லோ நீங்க என்ன தமிழா? நானும் தமிழ் தான். தூத்துக்குடி பக்கத்துல டீ கல்லுப்பட்டி. எங்க அப்பா ஆர்பர்ல வேலை செஞ்சாரு. நாங்க இங்க வந்து 4 வருஷம் ஆச்சு. நீங்க எந்த ஊரு? தேவக்கோட்டை. அன்னைக்கு என்னவா கீழே விழுந்துட்டீங்களாமே. அவ சொன்னா ஒரு 6 மணிக்கு கோவிலுக்கு வந்துருங்க. அவ என்னவோ உங்ககிட்ட கேட்கணுமா? நான் வரேன். ஏய் முக்கியமான விஷயமா வெளியே போறேன். பாலியல் கட்டாயம் சொல்லிடு. முக்கியமான வேலையா இருக்கேனா? போ போ. சிவப்பு சட்ட எல்ல சட்ட ஒண்ணும் இல்லையே, பாத்துக்கோ. பின்னாடி பஞ்சாயத்து ஆயிரும். போ போ.
உங்க ஃப்ரெண்டா? ஏய் இங்க வா. பேர் என்ன? டப்பா. ஏய் என்னதானே கடிச்சு நான் சொல்றேன். பிரேம் குமார். எந்த ஊரு? மதுரை. நானும் பக்கம்னா தூத்துக்குடி பக்கத்துல டீ கல்லுப்பட்டி. நம்ம ஏரியாதானா? எங்க அப்பா ஆர்பர்ல வேலை செஞ்சிருந்தாரு. நாங்க இங்க வந்த 4 வருஷம் ஆச்சு. என் பேரு மணிமேகலை. வீட்ல எல்லாரும் மணின்னுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மேகலைன்னுவாங்க. நீ அந்த மில்லல வேலை பக்கம் தான் வந்தியா? நீயே லொடலொடன்னு பேசிட்டு இருக்க. ஏன் அந்த புள்ள பேசாதம்மா? அவ பேச மாட்டா. ஏன் அவங்க பேச மாட்டாங்களம்மா? அவ பேச மாட்டா, அவளுக்கு பேச்சு வராது. ஏய், அவங்க கிட்ட என்னவோ கேட்கணும்னு சொன்னல்ல, கேளு கேளு. ஏய் அவங்கடா அவன் முன்ன மல்ல இல்ல பாப்பா ஆளே மாட்டான்பா. மாட்டேனா? ஆந்திரால ஒரு பொண்ண கட் பண்ணிட்டான்பா. ஏய் போட்டனா? ஏய் சத்தியமா சொல்றயா, எனக்குல காண்டாயா? ஏய் உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏய் சத்தியமாயா? ஏய் வாயா, ஏய் வாடா, ஏய் வாயா, நில்லு. அங்க பாரு, அங்க பாரு, எங்க உட்கார்ந்திருக்கேன் பாரு. ஏய் அங்க உட்கார்ந்தா என்னடா? சும்மா இல்லடா, அங்க பாரு. அந்த பொண்ணு வருதா? அங்க அங்க பாரு, அங்க பாரு, அவ மூஞ்சி எப்படி மாறுதுன்னு பாருமே. அவளை பாரு, அவ மூஞ்சி எப்படி மாறுதுன்னு பாரு. வந்தவன் நேரா போக வேண்டியதானே, சாக போற கிளவிய கொஞ்சிட்டு இருக்கா பாரு. அங்க அவ கிளம்புறாளா? இப்ப இவனும் கிளம்புவான் பாரு. இப்ப பாரு, நல்ல பொண்ணுடா. ஏய் இதுக்கே எப்படின்னா, இப்ப யாரெல்லாம் பார்த்தனா அவ்வளவுதான். ஏய் ஒரு நாளை பார்க்க தாண்டி போறீங்க? எங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பசங்க சம்பந்தப்பட்ட யார் யாரையோ எங்கெங்கயோ தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருந்தான். அவன் கோவம் அடங்கவே பண்றாங்கன்னு கேக்குறா. அம்மா அப்பா இல்ல, இறந்துட்டான்.
உண்மையை சொல்றா. அவளுக்கும் உங்க அப்பா அம்மா கூட சின்ன வயசுல இறந்துட்டாங்களா? மாதிரி அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு சாமி தான் அம்மா அப்பான்னு சொல்றா. என்னாச்சு? ஃபைனான்சியர் வந்துட்டான், ஆட்டோக்கு டியூ கட்டல. நான் தான் நேத்தே பணம் கொடுத்தாம்ச்சல்ல. வண்டியில கிளட்ச் பிளேட் போயிடுச்சு. சரி போய் சொல்லு, மண்டே தரேன் சொல்லு. இல்ல நான் போனா திட்டுவான். ஏய் பாபு, డబ్బు ఖర్చైపోయింది, మండే నేనే పంపిస్తాను. ఏంటమ్మా, మీ బిజినెస్ పడుకుందా? ఏం బాబు, నేను ఎంత కష్టపడుతున్నానో నువ్వు చూస్తున్నావు కదా, నేను ఎగ్గొట్టను, తప్పకుండా ఇస్తాను. ఎన్నడా రెడీ అయిందా? సరే సిస్టరు, ఆ పిల్ల ఆ టైప్ కాదు. వంట కొంచెం పెసలన్నా ఉంది. ఆరంభతలు ఉన్న పక్క మీద కొంచెం కామెడీ ఆధారించి, అన్నా అది అనూచి పక్క మీద అది ఒక వలి తెలియదు. నా ఎదా పత్తి పెసరని తెలీదా? మేళ మణి మేళ ఎన్న పత్తి ఎదా కేటుచా? కేకుల కేకు కేకు ఎనకు ఎప్పయమే పిల్ల ఆనదుల. చిన్న వయసుల రెండాం క్లాస్ పడికిపోదు சரோஜ் டீச்சர் பொண்ணு, தாயம்மா தாயம்மான் அது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் இப்படி அவ திரும்பி ஒத்த பார்வை தான் பார்த்தா, நாலு பேர் சேர்ந்து வெட்டின மாதிரி இருந்துச்சு. உள்ளுக்குள்ள அப்படியே குடையுது. உனக்கு எதுவும் குடையுதா? இதெல்லாம் நான் ஏமா உன்ட்ட சொல்றேன், உனக்கு அந்த லவ் பண்ற ஃபீலிங் தெரியும். இரு, சும்மா போனோமா அந்த மாதிரி நம்ம. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காது. நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்றேன். சின்ன வயசுல இருந்தே மனசுக்குள்ள
ஒரு மாதிரி வேற யாரும் இல்லை எங்கள் மாமா தான் திருநெல்வேலியில் டிரைவராக இருக்காரு வீட்டில் கூட எத்தனையோ முறை கம்பல் பண்ணாங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் தான் மாட்டேன்ட்டேன் நீங்களே சொல்லுங்க காதல் என்ன காலையிலையும் சாயங்காலமும் பூக்கிற ரோஜாப்பூ மல்லிப்பூ மாதிரியா அது எப்பவாவது பூக்கிற குறிஞ்சிப்பூ மாதிரி என் மனசுக்குள்ள ஏற்கனவே பூத்துருச்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க அவ்வளவுதான் பில்லர் கேட்ட பில்லர் லேசி பாய்ஸ் நாட்டி கேர்ள்ஸ் சிங்க சாங் இங்க பாங் லேசி பாய்ஸ் நாட்டி கேர்ள்ஸ் சிங்க சாங் இங்க பாங் girls sing a song in a pond naughty girls sing a song in a pond நடக்குதுங்க நம்மளாம் அக்யூஸ்டு போலீஸ் தேடிட்டு இருக்கான் கொலசீர காண்டி நம்ம வந்திருக்கோம் இங்க உட்காந்து பிப்பிரி விளையாண்டுட்டு இருக்கீங்க போங்கடா ஆட்ரா ஏண்டா என்னாச்சு இந்த பொண்ணு இந்த ஊரு எல்லாமே சேர்ந்து நாங்கள் வெவ்வேறு மனநிலையில் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்தது போன மாசம் டீவ் ஓ
ஏண்டி? இல்ல சார், சும்மா சும்மா சார். இதுக்கு படுக்கோ. டேய், ஆசைப்படுத்தினவங்க தான் நடிப்பு சுடு, நடிப்பு சுடுறா போ. வந்து வண்டி வாங்க போறோம்ல, அதான் பாட்டி. வண்டி வேணா ஒண்ணு வேணா? இல்ல, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, நம்ம எதுவும் பணம் கட்ட தேவையில்லை. அவனே பைனான்சியல் எல்லாம் பாத்துக்கிறான்னு சொல்லிட்டான். அவன் ரொம்ப தப்பா நாளா இருக்கா? அவன் கூட எல்லாம் சேர வேலை வச்சுக்காத. அவன் நல்லவமா? அவன் வேணாம் சொல்றல்ல. ஏன்றா வச்சானா ஒரு ஆள? இல்லை சார், வேணாம் சார், ஆறு மாதம் கழிச்சு வாங்கிக்கிறேன் சார். ஏன் வெள்ளம் திட்டிந்தா? இல்லை மந்த தகவலத்தை திட்டதான் என்ட்டு செப்பு தீசு கொடுத்தந்து. இதுக்கு வண்டி சார் பெட்டுக்கோ. இல்லை இப்போ வேணாம், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். தீஸ்கோ. இல்லை இப்போ வேணாம் சார். தீஸ்கோ. அப்புறம் ஐடியா உந்தி அக்கா. எங்க அக்காவை அப்பா ஆட்டோல கூட்டிட்டு போயிட்டாங்க.
என்ன மன்னிச்சு, வண்டி அப்செட் ஆகி போச்சு, ஃபைனான்ஸே ரெண்டு மேட்ரா, 5 லட்சம் கூட 6 லட்சம் கூடுன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் பெத்த பொண்ணு மாதிரி இல்ல என்ன அடி கொள்ளு, என்ன உனால பண்ணு, என் வாழ்க்கை கெடுத்தது பார்த்தாது. எனக்கு 1 வீக் டைம் கொடுங்க, அவ கிட்ட சொல்லி ஒரே வெச்சு நானே கூட்டிட்டு வரேன். ஒத்துலே, நீ டபுள் ஏச்சே. இல்ல சத்தியமா நானே கூட்டிட்டு வரேன், 1 வீக் ப்ளீஸ். என்ன பண்ண சொல்றீங்க? தப்பா பறந்துட்டாலே யார் மேலையாவது கோவம்னா இப்படி பொம்மை போட்டுதான் அடிக்க முடியும். பாவம் இப்படிதான் தாங்குறாளோ. டபுள் இச்சேட்டு செப்பேன் கதையா, ప్రతి నెల కరెక్ట్ గా ఇవ్వాలని, ఇప్పుడు అది అంటున్నావు? ఇంకా 1 వీక్ లో రావాలి, లేకపోతే అంతే. நீயே போய் சண்டை போட்ட, அவனுக்கு ஏதாவது வரணும்னா உனக்கே கோவம் வருது. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறிய, நான் கொஞ்சம் காசு கூட தரேன். எங்கேயாவது தூரமா தள்ளி ஆட்டோ கீட்டோ வாங்கி பழிச்சுக்கிறியா? பகீர் பகீர்னு இருக்கா?
என்னடா சின்ன பையன்கிட்ட இப்படி பேசுறான் தப்பா எனக்கு வேணாம் என் பிரச்சனை என்னை பத்தி உனக்கு தெரியும் ஆனா அவ அப்படி இல்ல சில நேரத்தில் மொத்தமா சத்தி போயிடலாம் தோணும் சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கு மருந்து கொடுக்க மனசு வரல ஏதோ ஒண்ணு பார்த்து ஒண்ணு சின்னதா வர தைரியம் வந்தது ஏன் அந்த பசங்க கூட எல்லாம் செஞ்சு சுத்தர பார்த்தா ரொம்ப தப்பா தெரியுது ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கூட எடுத்துக்கோ யோசிச்சு சொல்லு உங்க அக்கா என்கிட்ட பேசினாங்க உங்க கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு கூட்டி எங்கேயாவது போக சொன்னாங்க எனக்கு எதுவும் புரியல இப்படி கஷ்டப்படுத்துறா நான் என்ன பாவம் பண்ணா அவளுக்கு ஒரு வழி சொல்லு எங்க ஒரு நிமிஷம் நாங்களும் ரொம்ப தப்புங்க ரொம்ப தூரம் போயிட்டோம் திரும்பி வர முடியாது நல்லவங்க ஏதோ சந்தர்ப்ப சூழ்நால என் கூட சென்றான் மற்றபடி ரொம்ப நல்ல பையங்க நீங்கள் சொல்ல அனுப்பிச்சு வைங்க உயிரே வச்சுருக்கான் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பான் சத்தியமாக நாங்கள் யாரையும் இனிமேல் சேர மாட்டோங்க வினைப்பே போயிடும் ஏ வாங்கடா ஏய் இனிமேல் எங்கள் கூடலாம் சேரக்கூடாதுன்னா போதுமாங்க மீடிகள்
இல்லைன்னா தூக்க வேண்டிய ஆள் பெரிய கான்ட்ராக்டர் ஆந்திரால எங்க டெண்டர் வந்தாலும் இவன் தான் எடுப்பான் எடுத்து போட்டும் தப்பு இல்லை இங்க வந்திருக்க கூடாது வந்துட்டான் திரும்பி போக கூடாது हेलो मेरे बहन कल ट्रेन से वहाँ आ रही हूँ उसका थोड़ा काल रख लेना और उसका कोई नौकरी दिला देंगे ठीक है बाय ये कजिन सूरत ले रखांगा आऊँगा कितने दा पेशना आऊँगा पात को आऊँगा नल कम चुला मिला ला रंडाल नांगलो उर कमी रो कुछ ना नालो ये ला कुड़े पलाई रो और रंडाल मटे अंदर टे अपरम चिचल में सरी காசு நான் சரி பாம்பே போறதுக்கு பஸ் காசு மாதிரி எடுத்துட்டு மிச்ச காசு நான் அவனுக்கே குத்துலாம்டா நமக்கு தான் எதுவும் அமையல அவனுக்கு அமைச்சிருக்கு அவனா சந்தோஷமா இருக்கட்டும் मिनट रह गया आज के दिन मेरे लिए बड़ा खुशी का दिन है मैं बहुत खुश हूं तुम सब मेरे भाई से तुम सबको अपने दिल में रखो उसको मारो गर्दन पे मारो मात्र टाइम बोलो सरदार उसकी आवाज मेरी कान तक पहुंचना चाहिए संगला बोलूंगा अदा उनके रंबो पुड़ीगी माँ अंगे कतरा सत्ता इंगे क्या करूंगा ஏய் நீ இரு நாங்க பாத்துறோம்
உங்களுக்காக தானடா போனா கொன்னுட்டீங்களடா எதுக்குடா விட்டு வந்தீங்க போடா கொல்றவன எல்லாத்துக்கும் போ எதுக்குடா விட்டு வந்தீங்க
என்ன இப்படியோ உங்களை எல்லாம் நாங்க ஏன் பார்க்கணும்? அப்படியே யாரு என்னன்னு தெரியாமலே போயிருக்கலாம்ல. எங்களுக்கு தான் கஷ்டம். அவளோட பிரச்சனை எல்லாம் தீந்துருச்சுன்னு எவ்வளவு கனவு கண்டிருப்பா, எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பா, எல்லாம் போச்சு. எதுக்கு அழுவுற? இனிமே அழுது என்ன ஆக போது? வா போலாம். கொல்லணும், எல்லாரையும் கொல்லணும், கொல்லணும்டா. கொல்றது பெரிய மேட்டர் இல்லடா, ஒண்ணுக்கு நூறு கொல்ல கூட பண்ணலாம். வாழணும், அந்த பொண்ணு வாழணும். விட்டா கெட்டு போயிருந்தா கெடுத்து போடுவாங்க, கடைசி அப்புறம் அவங்க அக்கா மாதிரி ஆகி போயிரும். பாத்தையில வந்து அழுதுட்டு போனத உசுரு இல்லடா. வேணாண்டா, யாரையும் கொல்ல வேணாம். கொன்னு கொண்டு நம்ம என்னடா பண்ணோம்? நம்ம கூட இருந்தா பாண்டு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஆந்திராவில் அனாதையா செத்தான்டா. யாரும் இல்லைன்னு சொல்லி தானே எங்களோட வந்த. இப்பதான் உனக்கு அந்த பொண்ணு இருக்குல்ல, எங்கேயாவது கூட்டு போயிரு. ஏதாவது பண்ணி பொழைச்சுக்கோ, கத்தி துக்குறவங்களை வேணாண்டா. மொத்தமா எல்லாத்தையும் விட்டுருவோம். எதை பத்தி யார பத்தியும் கவலைப்படாது. அந்த பொண்ணு வாழ்க்கை முக்கியம், நாங்களும் விட்டுறோம். ஆமாண்டா, அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்டா. பாண்டு மாதிரி ரெண்டு பேர் இருந்தா கூட இதாண்டா சொல்லுவாங்க. ஹலோ, என்னடா இதெல்லாம்? நீ கூட்டிட்டு போயிருக்கியான்னு கேட்டீங்கல்ல, அனுப்புறீங்களா? சுத்தி போலீஸ் தேடிட்டு இருக்கு. காலையில எப்படியாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுவோம். கொஞ்சம் வைங்க, சத்தியமா பத்திரமா பாத்துக்கோ. அனுப்பிடுறீங்களா? நான் அப்புறம் கூப்பிடுறேன். நல்லூர்ல இருந்து ரெடிகார் வந்திருக்காரு, ஆதித்யா அவர்ல தங்கியிருக்காரு. கூப்பிட்டு
இன்னும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம் தூரம்தான். ரெண்டு ஸ்டேஷன் தள்ளி எனக்காக அந்த பொண்ணு சின்ன ஆசை கனவோட காத்துட்டு இருப்பா. எங்களை புரிஞ்சிட்டு அன்பு காட்டுற ஜனங்க எங்கேயாவது இருப்பாங்க. நாங்கள் அங்கே போகிறோம்.